அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி படத்துல என்னோட அப்பாவை நடித்த திரு ராமு அவர்களை மேடை கலைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று பாப்புலர் நெருடா சொன்னான். அதே போல கற்றது தமிழிலே ராமனுடைய வாழ்க்கையைத்தான் அதில் நான் கண்டேன். அது ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே நான் ராமனுடைய பேட்டியை காண நேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் தமிழ் இலக்கியங்களை வேறு எந்த வேலையும் செய்யாமல் படித்தவர். சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு அனைத்தும் கற்றுத்திறந்தவன். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மரியாதை இல்லை, தமிழில் படித்தவனுக்கு மரியாதை இல்லை என்று சாட்டையடி கொடுத்த படம் கற்றது தமிழ். அதேபோல் இப்போது தங்கமீன்கள், இது வேற ஒரு சூழலில் ஒரு தமிழ்நாட்டினுடைய மத்தியதர வர்க்கம், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் குடும்பத்திலே ஒரு கல்யாணியாய் பராசக்தியில் எப்படி ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லையை நோக்கி ஓடினேன் என்றது போல தன் மகளுக்காக தன் மகளின் ஆசையை தன் மகளின் தேவையை பூர்த்தி செய்ய ஊர் ஊராக ஓடிக்கொண்டே இருப்பார். அந்த வலியும் வேதனையும் அந்த நாம் பார்த்த அந்த ப்ரமோ நிகழ்ச்சியில் பார்க்க நேர்ந்தது, ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம். அதே போல் நம் தமிழ்நாட்டிலே 1987 பின்பு காலான்கள் போல முளைத்த தனியார் பள்ளிகள் அங்கே குழந்தைகளை குழந்தைகளாக பார்ப்பதில்லை, குழந்தைகளை ஒரு பொருளாகத்தான் பார்ப்பார்கள். குழந்தைகள் அப்பாவையும் ஒரு பொருளீட்டக்கூடிய ஆட்களாக தான் பார்ப்பார்கள். அதே தான் பள்ளிக்கூடம் என்ன சொல்லி மிரட்டுகிறதோ அதே தான் வீடும் மிரட்டுகின்றது குழந்தைகளை. குழந்தைகள் உளவியலை புரிந்து கொள்ள எப்படி பாப்புலர் நெருடா சொன்னானோ வாழ்க்கையை வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்பது போல் ராமும் தன் வாழ்க்கையிலிருந்து தான் இதை சொல்லியிருப்பார் என நம்புகின்றேன். இந்த படம் தமிழ் சூழலிலே மிகவும் முக்கியமான படம் என நான் கருதுகிறேன். உலக சினிமா வரலாற்றில் இது பேசக்கூடும். அதேபோல் நான் இருக்கின்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்கும். இந்த படம் விருதுக்கு தேர்வு செய்யும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் விருது கொடுத்தால் அது தேசிய விருது கிடைக்கும், ஆஸ்கர் விருதும் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.